இந்த கதாபாத்திரங்கள் முழுவதும் உங்களோட கம்யூனிச இயக்கம் பயணிச்சுக்கிட்டே இருக்கு, தொடக்கத்திலிருந்து இறுதி ஆமாம். வரைக்கும். ஸோ அது இன்னைக்கு எந்த அளவுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு, இந்த பொது சமூகத்தில் கம்யூனிச இயக்கங்கள் பயணிப்பது. தொடர் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பரப்புரை செய்யறதுக்காக. அப்போ அங்கே போன போது வந்து பத்மநாபன் தோழர் அவங்களுடைய இணையர், இவங்க ரெண்டு பேரும் தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இணையர் வந்துட்டு இருக்கும்போது எங்கள் கூடவே வந்த நிறைய பெண், நான் கேட்டேன் எப்படி தோழர் இருக்குது அப்படின்னு கேட்டபோது, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் வீட்டு பட்டாவோ இல்லைன்னா தங்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து அப்புறப்படுத்துகிறாங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு காய்கறி வியாபாரம் சின்னதாக போட்டிருப்பாங்க, அங்கேருந்து அவங்கள அப்புறப்படுத்துகிற போது இந்த மாதிரியான வாழ்வாதாரத்துக்கான மிக அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நாங்கள் தான் கூட நிற்கிறோம். அது உண்மையும் கூட நான் பார்த்துருக்கேன், நிறைய கூட நின்று அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சாலும் கூட ஓட்டு போடுறதுன்னு வரும்போது மட்டும் அவங்க வேற யாருக்கோ போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்களை கண்ணெடுத்து பார்க்கறதுக்கே கூச்சப்படுவாங்க, அதுலேருந்தே தெரிஞ்சிடும் அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு. ஆனால் ஓட்டு போடுறதை பற்றி எல்லாம் நாங்கள் கவலைப்படுறது கிடையாது, நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற பெண்களுக்கோ இல்லை யாருக்கோ, எளிமையான இன்னும் சமூகத்தில் எளிமையானவர்களுக்கு எந்த விதத்துல எல்லாம் நம்ம பணி செய்ய முடியுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நாங்கள் நேரடியாக பரப்புரை செய்யும்போது அங்கே வந்திருந்த மக்களை பார்த்தப்போ எனக்கு புரிஞ்சுது, அந்த மக்கள்கிட்ட நான் பேசும்போது புரிஞ்சுது. அதுதான் வந்து எனக்கு திரும்ப திரும்ப, நான் ஒரு விஷயத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன், எளிமையானவர்கள் கூட நிற்கிறதுக்கு தோழர்கள் கம்யூனிஸ்ட், அந்த கம்யூனிஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி செயல்படுவாங்கன்றதை நீங்கள் நம்பலாம் அப்படின்றத நான் சொல்கிறது எந்த விதத்துலேயுமே மிகப்படுத்தப்படாத ஒரு விஷயம். அதையே தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச தீபக் வந்து கதை ஆரம்பிச்சுட்டு ரிசர்ச் பண்ண போன போது களத்தில் யார் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காரு. அதை அப்படியே இப்போ செமஞ்சேரியில் ஒரு குடியிருப்பு காமிக்கிறாருன்னா அந்த குடியிருப்பு வந்து சில பேர் சொன்னாங்க ஒரு மத்தியத்தர வீடு குடியிருப்பு மாதிரி இருக்கே, நீங்கள் அதையும் வந்து சினிமாவுக்காக கொஞ்சம் கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல, அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை செம்மஞ்சேரியில் இருக்கிற வீட்டை அப்படியே நான் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி தான் யார் இவர்களுக்காக உதவி செஞ்சாங்களோ அதை அப்படியே அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு. யார் வந்திருக்காங்களோ அவங்கள பற்றி தானே பேச முடியும்.